கடந்த ஒரு எட்டு நாட்களாகவே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அதுல நேத்துலேருந்து அட்வான்ஸ் டாபிக்ஸை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் முதல் பகுதியா முதல் டாபிக்கா டெத் இல்லைன்னா மரணம் அப்படிங்கறத பத்தி தான் நேத்து நம்ம பார்த்தோம் இரண்டாவது தலைப்பா இன்னைக்கு ரீஇன்கார்னேஷன் இல்லைன்னா மறுபிறப்பு இல்லைன்னா மறுபிறவி அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மாஸ்டர்ஸ் சயின்டிஸ்ட் அதாவது விஞ்ஞானிகள் வந்து பல வகையில் அவங்களோட ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இல்லைன்னா அவங்க தீவிரமான ரிசர்ச்சில் ஈடுபட்டு கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட ரிசர்ச் நடந்து அவங்களால ஒரு கன்ஃபார்மாக சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸோட காட் இருக்காரு அப்படிங்கிறத அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல அப்படிங்கிறத ஒரு முதல் ஃபேக்டாக வந்து வைக்கிறாங்க ஸோ எப்போ வந்து சயின்டிஸ்டால் கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறத சயின்டிபிக்கா வந்து ப்ரூவ் பண்ண முடியலையோ அப்பவே அவங்களால லா ஆஃப் இன்கார்னேஷன் அப்படிங்கிறதையும் லா ஆஃப் ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கறதையும் கூட சயின்டிபிக்கா அவங்களால வந்து ப்ரூவ் பண்ண முடியல அப்படிங்கறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதே சமயத்துல இன்னொரு பகுதியான மக்கள் நம்ம பர்டிகுலரா பார்த்தோம்னா ஒரு இந்தியா போன்ற ஒரு ஆன்மீக பூமின்னு சொல்லக்கூடிய பகுதியிலேருந்து வரவங்கெல்லாம் கடவுளை வந்து நம்பிக்கையின் பேர்ல வழிபட்டுட்டு வர்றாங்க சோ அவங்களும் வந்து ஒரு சயின்டிபிக்கா கடவுளை வந்து ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டோம்னா அவங்களாலையும் கடவுள் அப்படிங்கிறத இல்லைன்னா வந்து கடவுள் யார் அப்படிங்கிறத சயின்டிபிக்கா அவங்களாலையும் வந்து ப்ரூவ் பண்ண முடியல வந்து இந்த ரெண்டு விதமான மக்களாலையுமே இறைவனை பத்தியோ இல்லைன்னா கடவுளை பத்தி ஒரு ப்ரூஃப் அப்படிங்கறத கொண்டாட முடியலையோ ஆட்டோமேட்டிக்கா ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கறது கூட ஒரு தான் இருக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்றாங்க கான்ட்ரவர்சின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு திறப்பு மக்கள் வந்து இறைவன் மேல உள்ள நம்பிக்கையின் பேர்ல கடவுளை வந்து வழிபட்டுட்டு வர்றாங்க இன்னொருத்தர் வந்து கடவுள் கிடையாது மாதிரி அவங்க வந்து ஒரு மாதிரியான லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் சொல்லப்பட்டிருக்கு சோ இதுல உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரீஇன்கார்னேஷன் நமக்கு என்ன புரிய வைக்குது இல்லைன்னா ரீஇன்கார்னேஷன் மூலியமா நம்ம என்ன உணரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இந்த பிசிக்கல் பாடி நேத்து பார்த்தோம் இல்லையா இந்த பௌதீக உடல் அப்படிங்கிறது அழிந்தால் கூட ரீஇன்கார்னேஷன் மூலியமா நம்மளோட ஆனது தொடரும் அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை அப்படிங்கறது சொல்றாங்க ஏன்னா இந்த உடலானது இந்த பிசிக்கல் டெத் அப்படிங்கிறது நடக்கும் இருந்தா கூட அந்த ஆன்மா அப்படிங்கிறதுக்கு அழிவில்லை அப்படிங்கறதையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ எப்ப வந்து நமக்கு இந்த உண்மை புரியுதோ ஆட்டோமேட்டிக்கா பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு செல்ஃப் சென்டர் செல்ஃப் சென்டர்னால் வேற ஒன்றும் கிடையாது அந்த சின்ன எஸ் போட்டு செல்ஃப் சொல்லிக்கிறது வந்து நம்மளுடைய ஈகோவை வந்து குறிக்குது பெரிய எஸ் போட்டு அந்த செல்ஃப் சென்டர்னு போட்டிருக்கிறது வந்து நம்மளுடைய ஆன்மாவோட ஐடென்டிட்டியை வந்து குறிக்குது ஸோ இந்த உண்மை மட்டும் நமக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சுனாலே நம்ம வந்து இந்த உடல் கிடையாது இந்த மனம் கிடையாது இந்த புத்தி கிடையாது அதை தான் நம்ம வந்து ஐ எம் நாட் த பாடி அம் நாட் த மைண்ட் ஐ எம் நாட் த இன்டலெக்ட்னு கூட நம்ம சொல்லுவோம் அதை தாண்டி நம்ம ஒரு ஆன்மாவை இருக்கோம் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா பார்த்தோம்னா நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு அவசியம் இல்லாததா போயிரும் ஏன்னா நம்பிக்கை அப்படிங்கிறது கூட எதன் அடிப்படையில இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருத்தர் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சோ இல்லைன்னா அவங்க அனுபவத்தின் மூலியமா நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் நம்பிக்கை அப்படிங்கிறது கூட இருக்கும் ஆனா நம்மளே அதை வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் மூலியமாக உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்பிக்கை அப்படிங்கிறது கூட அவசியம் இல்லாம போயிடும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு வீடு மாதிரி அதே மாதிரி அந்த ஆன்மா அப்படிங்கறதான் அந்த வீட்டுல குடியிருக்கிறவங்க மாதிரின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஒரு- ஊராக ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு அவருக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர்ல வந்து ஒரு டூ இயர்ஸ் ஒர்க் பண்றாரு அப்படின்னா அங்க ஒரு வீட வந்து ரெண்ட் எடுத்துட்டு அங்க இருந்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா திருப்படியும் வந்து சென்னைக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பர் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொன்னோம்னா மறுபடியும் வந்து பார்த்தா சென்னைக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு வீடு அப்படி எடுத்துக்கிட்டு அவங்க இன்னொரு வீட்டுல வந்து இருந்துட்டு இருப்பாங்க இங்கே நமக்கு வந்து முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வீடு மாறுமை ஒளிய அங்க இருக்கக்கூடிய நாம் வந்து மாற மாட்டோம் அதே போலதான் இந்த பிசிக்கல் பாடிக்கு கிடைக்கக்கூடிய டெத் ப்ராசஸ்னால நம்ம நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடியை மட்டும்தான் நம்ம வந்து மாற்றிட்டு இருப்போமே வழியே நமக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவானது இம்மார்ட்டல் இல்லைன்னா வந்து எட்டர்னல் அப்படிங்கிற கிளாரிட்டியும் நமக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கேன் மாஸ்டர்ஸ் ஸோ அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறது போறதுக்கு முன்னாடி இந்த ஹியூமனோட இன்கார்னேஷன் இந்த பர்டிகுலர் பூமியில எத்தனை வகையில ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூன்று வகையில ஏற்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு சோ முதல் முறை எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபுளோ சாட் ரைட் சைட்ல இருக்கிற இருக்கு இல்லையா த்ரீ நமக்கு ஒரு மினரல் கிங்டம்லேருந்து இருந்து ஒரு பிளான் கிங்டம் ஒரு பிளான் கிங்டம்லேருந்து ஒரு அனிமல் கிங்டம் ஒரு அனிமல் கிங்டம்ல இருந்து ஒரு ஹியூமன் கிங்டம் ஒரு ஹியூமன் கிங்டம்ல இருந்து டிவைன் ஹியூமன் இல்லைன்னா சூப்பர் ஹியூமன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து இந்த சோலோட எலிவேஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் இல்லைன்னா அந்த ஆன்மாவோட பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கோம் ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு மினரல் கிங்டமாக இருக்கும் போதும் சரி ஒரு பிளான் கிங்டமா இருக்கும் போதும் சரி அவங்களுக்கு வந்து கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது தான் இருந்துகிட்டு இருக்குமே வழிய சோல் அப்படிங்கிறது கொடுக்கப்படாது இருக்காது ஸோ அதுக்கப்புறமா பிளான் கிங்டம்லேருந்து ஒரு அனிமல் கிங்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சோல் கூட வந்து ஐடென்டிட்டியாக க்ரியேட் ஆகும் ஸோ அப்போ அந்த அனிமல் கிங்டம் ஆரம்பத்தில் பார்த்தோம்னா ஒரு டென் தௌசண்ட் சோல்ஸ் போல ஒரு குரூப் சோல்ஸாக இருந்தது படிப்படியாக குறைஞ்சு 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 குறைஞ்சி அதனுடைய கடைசி பிறவிகளில் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு பிராணிகளாக வந்து இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் உதாரணத்துக்கு ரெண்டு நாய் ரெண்டு குதிரை ரெண்டு பூனை இல்லைன்னா ரெண்டு மாடுகள்னு சொல்லிட்டு கடைசி பிறவிகளில் ஒரு ஹியூமன் டச் இருந்து ஹியூமனோட லவ் அண்ட் கேர் இருக்கிற மாதிரியான பிறவிகள் எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அவங்களோட எவால்வேஷன் அப்படிங்கிறது ஹியூமன் கிங்டமா எவால்வேட் ஆவாங்க எப்போ வந்து அந்த அனிமல் கிங்டம்ல இருந்து ஒரு ஹியூமன் கிங்டம் அப்படிங்கிறதுக்கு அந்த பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்குதோ தான் நமக்கு ஈகோ அப்படிங்கிறது கூட உருவாகும் தான் நமக்கு கருமா அப்படிங்கறதும் ஆரம்பமாகும்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த தகவல்கள்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் இன்கார்னேஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அனிமல் கிங்டம்ல இருந்து ஒரு கிராஜுவேஷன் நடக்கும் அந்த ஹியூமனா இன்கார்னேஷன் அப்படிங்கிறது நடக்கும் ரெண்டாவது வகை எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஃப்ளோச்சர்ல கீழே பார்த்தீங்கன்னா ஹியூமன் கிங்டம்ல இருந்து டிவென் ஹியூமன் கிங்டமுக்கு எளிவேட்டு ஆனதுக்கு அப்புறமா அந்த டிவைன் ஹியூமன் இல்லைன்னா ஒரு இன்ஃபெனெட் ஒரு லெவலுக்கு வந்தவங்க அவங்களுடைய ஒரு ஸ்பெக்கை வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க அதன் மூலியமா ஒரு ஹியூமன் இன்கார்னேஷன் அப்படிங்கிறது கூட நடக்க ஆரம்பிக்கும் இது ரெண்டாவது முறை மூன்றாவது வழிமுறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இன்னொரு இருந்து ஒரு உதாரணத்துக்கு ஸ்டார் சீட் போல இன்னொரு டைமென்ஷன்ல இருந்து இந்த உலகத்திற்கு இல்லைன்னா இந்த பூமிக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மிஷனுக்காக இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக வேண்டி இங்கே பிறப்பெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இந்த மூன்று வகையில தான் ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறது நடக்கும் மாஸ்டர்ஸ் இன்கார்னேஷன் அப்படிங்கிறது இன்கார்னேஷனுக்கும் ரீஇன்கார்னேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி சொல்லி பார்த்தோம்னா முதன் முதலா இது ஏதாவது ஒரு மூன்று வகையிலேருந்து மனித பிறப்பு எடுக்கிறாங்க இல்லையா அந்த பஸ்ட் பர்தத தான் நம்ம இன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் சோ அடுத்தடுத்த பிறவிகள் எடுக்கிறாங்க இல்லைன்னா அடுத்தடுத்த பிறப்புகள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அதைத்தான் நம்ம வந்து ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் நம்ம சோ அடுத்த கேள்விகள் கேட்கலாம் நம்ம எதற்காக நம்ம இத்தனை பிறவிகள் எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பிறவிகள்ல அத்தனை பாடங்களையும் நம்மளால கத்துக்க முடியாது அதற்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா அடுத்தடுத்த பிறவிகள் எடுத்து நம்மளுடைய லேர்னிங்காக வேண்டி நம்மளுடைய ஆன்மா வந்து எந்த அளவுக்கு லெசன்ஸை கத்துக்க முடியுமோ கத்துக்கிட்டு அந்த ஆன்மாவானது வளர்ந்து அந்த சோல் எவாலுவேஷன் பாத்துல அடுத்தடுத்த நிலைகளுக்கு எடுத்து செல்வதற்காக மட்டும்தான் நம்ம இந்த எர்த்துல மனித பெருவிய வந்து பெறப்படுக்குறோம் அப்படிங்கிறது சோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு எப்படி ஒரு உடலுக்கு வந்து வயசு அப்படிங்கிறது இருக்குதோ அதே மாதிரி பார்த்தோம்னா ஆன்மாவுக்கும் அடுத்தடுத்த நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் சோ உதாரணத்துக்கு என்னோட பிசிக்கல் பாடிக்கு கூட நான் சொல்லுவேன் நானே என்னோட வயசு வந்து இருபது ஆகுது இல்லைன்னா நாற்பது ஆகுது இல்லைன்னா அறுபது ஆகுது இல்லைன்னா எண்பது ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பிசிக்கல் பாடிக்கு எப்படி ஒரு ஐடென்டிட்டி இருக்குதோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சோலுக்கு கூட அந்த எலிவேஷன் பார்த்து மூலயமா ஒரு ஐடென்டிட்டின்னு இருக்கும் ஸோ எப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சோல் எவல்யூஷன் பார்க்கும் போது டீட்டெயில்டா பட் ப்ரீஃபாக சொல்லணும்னா ஒரு இன்ஃபான் சோல் பேபி சோல் யங் சோல் மெச்சூர் சோல் ஓல்டு சோல் டிரான்சிடென்டல் சோல் அப்புறம் இன்ஃபினைட் சோல்னு சொல்லிட்டு இந்த ஏழு நிலைகளை கிடக்கும் போது மட்டும்தான் அந்த டிவைன் ஹியூமனா இல்லைனா சூப்பர் ஹியூமனா எலிவேட் ஆகி அந்த இறைநிலை அப்படிங்கிறதோட இறைநிலையோட கலக்கத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் அடுத்தது நம்ம கேட்கலாம் என்னன்னு சொல்லி பார்த்தா ஏன் நமக்கு வந்து இந்த பிசிக்கல் பிளைன்ல மட்டும்தான் நமக்கு வந்து சோல் லெசன்ஸை கத்துக்க முடியும் முடியுமா ஏன்னா இந்த பிளைன்ல மட்டும்தான் சோலோட எவாலுவேஷன் அப்படிங்கிறது இருக்குமான்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பா இங்க மட்டும் கிடையாது ஹையர் வேர்ல்ஸ்லயும் அதற்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு ஆனா ஏன் வந்து இந்த பிசிக்கல் பிளைன் ஆனது இவ்வளோ ஒரு டென்ஸா இவ்வளோ ஒரு ஹை வைப்ரேஷனா இவ்வளோ ஒரு சேலஞ்சஸோட இருக்கும் போது அம்மாக்கள் ஏன் இங்கே பிறப்பெடுக்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே உள்ள progress ஏன்னா இங்கே உள்ள சோல் evolution அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா இருக்குமா எந்த அளவுக்கு நம்ம நம்மளோட லைஃப் சேலஞ்சஸ் கோத்ரூ பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கறது கூட ரொம்ப பாஸ்டா இருக்கும்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு சோ இதுல ஒரு பியூட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில பலவிதமான மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம் இல்லையா அவங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஃபீலிங் அப்படிங்கிறது கூட இருக்காது ஏன்னா நம்மள போன்ற ஒரு சக மனிதர்கள் மாதிரி தான் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் ஆனா இதுல ஒரு நிதர்சனமான உண்மை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பிசிக்கல் லெவல்ல இல்லைன்னா இந்த எர்த்து பிளேந்த எவ்வளவு வைப்ரேஷன் வந்து ரொம்ப டென்ஸா இருக்கு எத்தனை விதமான சேலஞ்சஸ் வந்து மக்கள் ஃபேஸ் பண்றாங்க தன்னோட பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ்க்காக வேண்டியும் சரி இல்லைன்னா வந்து தன்னோட சோல் எவாலுஷனுக்காக வேண்டியும் சரி எவ்வளவோ சேலஞ்சஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி தான் அந்த சோலோட எவாலுவேஷன் இருந்துகிட்டு இருக்கு இருந்தா கூட எல்லா ஆன்மாக்களும் இங்க பிறப்பெடுக்க விரும்ப மாட்டாங்களாம் அதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயமும் கூட யார் வந்து சொல்லி பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் ஒரு தைரியம் இருக்கோ யாரெல்லாம் இந்த லைஃப் சேலஞ்சஸ் கோத்ரூப் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு எபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தைரியமான ஆன்மாக்கள் மட்டும்தான் இங்க வந்து பிறப்படுப்பாங்க அப்படிங்கறதையும் குறிப்பிடப்பட்டிருக்கு மாஸ்டர்ஸ் எப்படி நம்ம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பிரைமரி ஸ்கூலில் படிக்கிறேன் ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டோ இல்லை ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டோ படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து ஒரு ஆறு சப்ஜெக்ட் இருக்கு எனக்கு ஸோ பார்த்தா தமிழ் இருக்கு இங்கிலீஷ் இருக்கு மேக்ஸ் இருக்கு சயின்ஸ் இருக்குது ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி இருக்கு ஸோ இந்த மாதிரி ஆறு பாடங்களை வந்து நான் பாட புத்தகத்தில் படித்து நான் வந்து பரிச்சை எழுதுறேன் ஒவ்வொரு வாட்டையும் ஃபைனல் எக்ஸாம் இல்லைன்னா ஆனுவல் எக்ஸாம் எழுதுறேன் நான் ஸோ இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிடுறேன்னு வச்சுக்கங்களேன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா என்னை வந்து ஃபெயில் பண்ணிடுவாங்க அப்ப நான் என்ன பண்ணணும் மறுபடியும் அந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நான் கோ த்ரூ பண்ணி அந்த உள்ள பாடங்களை மறுபடியும் நல்லா படித்தேன்னா மட்டும்தான் எனக்கு வந்து பாஸ் கிரேட் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் இல்லை இல்ல மறுபடியும் நான் வந்து இந்த உலகத்தில் உள்ள மாயையில மாட்டிக்கிட்டு மறுபடியும் ரெண்டு சப்ஜெக்ட்ல மூணு ஃபெயில் ஆகிறது சொல்லிட்டு எப்படி நம்ம அந்த உலகத்துக்கு வந்து அந்த சோல் லெசன்ஸை கத்துக்கும் போது மேற்கொண்டு மேற்கொண்டு அடிஷனல் கருமாசா பண்றோமோ அதே மாதிரி என்னோட ஸ்கூல் லைஃப்ல நான் வந்து ரெண்டு மூணு ஆக ஃபெயிலாக என்ன சொல்லி பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் லெசனை வந்து கத்துக்கிற வரைக்கும் இதனால் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்டை வந்து ஒரு மினிமம் கிரேடோட பாஸ் பண்ற வரைக்கும் ஸ்கூல் வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு எனக்கு பெர்மிட் பண்ண மாட்டாங்க ஸோ அதே தான் இந்த உலகத்திலையும் நம்மளோட சோல் லெசன்ஸை ஒரு ப்ராப்பரான வகையில கத்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த நிலைகளுக்கு போற வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுமே மறுபடியும் மறுபடியும் பிறப்பு அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்றாங்க ஸோ அடுத்த கேள்விகள் நமக்கு வரலாம் நமக்கு தோராயமா நமக்கு இந்த உலகத்துல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்டா ஒரு மனித பிறவை எடுத்ததுலேருந்து எத்தனை பிறவைகள் வரைக்கும் மொத்தமா நம்ம வந்து இறைநிலை அடைகிற வரைக்கும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சில ஆன்மாக்கள் இரநூறு இரநூத்தி ஐம்பது பிறவைகள்லயே அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஒரு இன்டெலிஜென்ஸோட ஒர்க் பண்றாங்களோ அதை அதனுடைய ஸ்பீடை பொறுத்து அவங்க வந்து இரநூத்தி ஐம்பது கூட இறைநிலை அப்படிங்கிறத அடைவாங்க ஒரு ஆன்மாக்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு இங்க உள்ள அப்புறமா அதிலே உலண்டு 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 என்ன பண்ணுவாங்கன்னா ஈவன் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு பிறவிகள் கூட இந்த மனித பிறப்பிலேயே வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கறது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ஒரு ஆவரேஜாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஹியூமன் சோல் ஆனது ஒரு நானூறு பிறவிகள் எடுத்தது எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு இன்ஃபன் சோல்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு இன்ஃபன் சோல் லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிற முக்கியமான தகவலையும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மாஸ்டர்ஸ் ஸோ அடுத்ததாக முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த காலத்துல எல்லாம் ரீஇன்கார்னேஷன் அதாவது ஒரு மறுபிறவி இல்லைன்னா மறுபிறப்பு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையின் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல பர்ட்டிகுலரா வெஸ்டர்ன் வேர்ல்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அங்கே உள்ள ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் நம்மளை போன்ற ஒரு இந்தியாவில் உள்ள மக்களை போன்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இல்லைன்னா நம்மலாம் வந்து ஒரு ஆன்மீக பூமியில பிறந்ததுனால நமக்கெல்லாம் அதுவே வந்து ஒரு ஆகவே இருக்கும் நமக்கு ஒரு கோயிலுக்கு போகும் போது அதனோட வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடியறது இல்லை ஒரு சர்ச்சுக்கு போகும் போது அந்த உள்ள ஒரு வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடியறது இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அவங்களுக்கு வந்து சயின்டிபிக் ப்ரூஃப் அப்படிங்கறது இல்லாம நம்ப மாட்டாங்க ஸோ அதனால நிறைய ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய ரிசர்ச் பண்ணி பண்ணி இந்த ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத சயின்டிஃபிக் ப்ரூஃபோட நிறைய புக்ஸாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ் ஸோ நிறைய கேஸ் ஸ்டடிஸும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சுச்சுவேஷனில் எப்படி எப்படிலாம் ரீஇன்கார்னேஷன் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கேஸ் ஸ்டடிஸ் மூலிமா வந்து கோத்ரூ பண்ணி அதை வந்து அவங்களோட புக்ஸில் ப்ரூஃபாக கொடுக்கும் போது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட இப்போலாம் ரீஇன்கார்னேஷன் இருக்கு அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மூணு ரெண்டு மூணு கேஸ் ஸ்டடிஸை நம்ம டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ அதற்கு முக்கியம் அதற்கு முன்னாடி ஒரு ரெண்டு தகவல்களையும் நம்ம முக்கியமாக பார்த்துடலாம் ஸோ அந்த சோல் எவாலுஷனை பத்தி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இந்த சோல் எவாலுவேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு நிலைகள்லையும் அதனுடைய உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொரு ரெஃபரன்ஸை வந்து மாத்திக்கிட்டே இருக்கும் எதை பொறுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதனுடைய சந்தோஷத்தை பொறுத்து அந்த லெவல் ஆஃப் ஹாப்பினஸ பொறுத்து ஸோ அப்போ இந்த சோல் கிராஜுவேஷன் அப்படிங்கிறது கூட எதன் அடிப்படையில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து மாற மாற அதனுடைய கிராஜுவேஷன் அப்படிங்கிறதும் இருந்துகிட்டு இருக்கும் ஸோ அதை எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு இன்ஃபேன் சோல் ஒரு பேபி சோல் அவங்கள வந்து தமோ குணத்துக்கு வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம் அவங்களுடைய ரெஃபரன்ஸ் எங்க இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய பாடி லெவல்ல இருந்துகிட்டு இருக்கோம் ரெண்டாவது யங் சோல் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் எங்க இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா மைண்ட் லெவல்ல இருந்துகிட்டு இருக்கோம் அவங்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது ஒரு ரஜோ குணத்துல வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் நம்ம மூன்றாவது மெச்சூர் சோல் இல்லைன்னா ஓல்டு சோல் அவங்கள தான் நம்ம வந்து சாத்விக குணம் படைத்தவர்கள் சொல்லுவோம் அவங்களோட ரெஃபரன்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களோட புத்தி இல்லைன்னா அவங்களோட இன்டலெக்ட் லெவல்ல இருந்துகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த நிலைகளுக்கு போகும்போது அவங்க டிரான்ஸ்டென்டல் சோலா இருப்பாங்க அவங்களோட ரெஃபரன்ஸ் இல்லைன்னா அவங்களோட கான்சியஸ்னஸ் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சோல் லெவல்ல இருந்துகிட்டு இருக்கும் அவங்கள தான் நம்ம வந்து ஒரு பியூர் சாத்விக் குணம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் ஸோ அதுக்கப்புறமா ஃபைனல் ஸ்டேட் வந்து இன்ஃபைனட் சோல்னு நம்ம சொல்கிறோம் நம்ம அவங்கள தான் நிர்குணா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இவங்களுடைய லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களோட கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு சுப்ரீம் சோல் லெவலில் இருந்துகிட்டு இருக்கோம் மாஸ்டர்ஸ் ஸோ இதுதான் குணங்களின் அடிப்படையில் நம்மளோட ரெஃபரன்ஸ் எங்கே இருக்கும் இல்லைனா நம்மளோட கான்சியஸ்னஸ் எங்கே இருக்கும்னு சொல்லிட்டு சோல் எவாலுவேஷனோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய டேபிள் இது அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்தது போல நம்ம செவன் பாடிஸ் பார்க்கும் போது ரொம்ப டீட்டெயில்டா சோல் எவாலுவேஷனை பத்தி நம்ம பார்த்திருக்கோம் இருந்தாலும் ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம இந்த பர்டிகுலரா ரீஇன்கார்னேஷன் சம்பந்தமா நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ஒரு இன்ஃபான் சோல் ஒரு பேபி சோல் யங் சோல் மெச்சூர் சோல் ஓல்டு சோல் இந்த இருக்கவங்க வந்து அவங்களோட ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறது எங்கேருந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு முறையும் அவங்க அந்த எர்த்தை முடிச்சதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தாண்டி காசன் பிளைன் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறது காசல் பிளைன்லேருந்து மட்டும்தான் ஆரம்பிக்கும் இதே இது அடுத்த நிலைகளில் உள்ள அதாவது டிரான்சென்டல் சோல் அப்படிங்கிறவங்க இல்லைனா வந்து யாருக்கெல்லாம் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் பாத்துல இருந்து அவங்கள வந்து தான் உடல் கிடையாது மனம் கிடையாது புத்தி கிடையாது ஆன்மா அப்படிங்கறத பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா புத்திக் பாடி அப்படிங்கிறது டெவலப் ஆகிருக்கும் அவங்க எல்லாம் அந்த காசல் பிளைனை தாண்டி புத்திக் பிளைன் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து அவங்களோட ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறது எடுக்கப்படும் அதே போல யாருக்கு வந்து கார்டு ரியலைசேஷன் நிறைய ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் பண்ணி பண்ணி யாரெல்லாம் ஒரு கார்டு ரியலைசேஷன் ஸ்டேட்டில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஏழாவது பாடியான நிர்வாணிக் பாடி அப்படிங்கிறத கூட டெவலப் ஆயிருக்கும் இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் இருந்து வருவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நிர்வாணிக் பிளேன் வரைக்கும் போயிட்டு ஒரு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான மிஷனுக்கு ஆக வேண்டியோ இல்லைன்னா இந்த உலகத்திற்கு ம தன்னுடைய ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சக ஆன்மாக்களை வந்து எலிவேட் பண்றதுக்காக வேண்டி ஒரு பர்டிகுலர் மிஷனை மட்டும் வச்சுக்கிட்டு தான் ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறது நிர்வாணிக் பிளேன்ல இருந்து எடுப்பாங்கிற முக்கியமான தகவலை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ் ஸோ இப்போ ஒரு ரெண்டு கேஸ் ஸ்டடிஸ் நம்ம பார்க்கலாம் இப்ப ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப பாப்புலரான கேஸ் ஸ்டடி சாந்தி தேவி அப்படிங்கிறவங்களை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இவங்களோட பிறப்பு எங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவில் இருந்துச்சு இவங்க ஒரு மூணு வயசு இருக்கும் போதுலேருந்து அதாவது மூணு வயசுங்கிறது வந்து ஒரு சின்ன குழந்தைன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் இல்லையா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் யாரு அவங்க குழந்தைகள் யாரு முன்தின பிறவிகள்னு சொல்லிட்டு அவங்களுடைய தக் அந்த பிறப்பில் உள்ள அம்மாட்ட வந்து அவங்க சொல்றாங்க இனிஷியலா அவங்களால வந்து நம்ப முடியல ஆனால் ரிப்பீட்டடாக அந்த இன்ஃபர்மேஷனை சொல்ல சொல்ல அவங்களும் ஏதோ ஒரு உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சாந்தி தேவி அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் என்ன அதுக்கப்புறம் எந்த டவுன்ல வந்து அவங்க வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த டவுனானது ஒரு எண்பது மைல் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து தள்ளி இருக்கு அப்படிங்கிற தகவலையும் அவங்க சொல்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் அவங்க ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாரு என்ன நிறம் கொண்டவர் எப்படிப்பட்ட உருவமைப்பு இருக்கும் அவருக்கு அது இல்லாம வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் பையன் அப்படிங்கிறவங்க வந்து எப்படி இருப்பான் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறமா எப்படி அவங்க இறந்து போறாங்கன்னு சொல்லி பார்த்தா ரெண்டாவது சைல்டு அதாவது இரண்டாவது குழந்தைய வந்து மகப்பேறுல இருக்கும் போது அவங்க இறந்து போறாங்க அப்படிங்கிற தகவலையும் வந்து அவங்க பேரண்ட்ஸ்ட வந்து பதிவுறாங்க ஸோ அதுக்கப்புறமா மோகன் தாஸ் காந்தி அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட கமிட்டியை வந்து அமைக்கிறாங்க ஏன்னா இது ஒரு வித்தியாசமான கேஸா இருக்கே சரி ஒரு நிறைய டீமை போட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டீமை வந்து செட் பண்றாங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இவங்க சொல்ற அட்ரஸ வச்சுக்கிட்டு இவங்க சொல்லக்கூடிய ஊர்களை வச்சுக்கிட்டு அவங்களோட அங்க அடையாளங்களை வச்சிக்கிட்டு அவங்க மேற்கொண்டு விசாரணை அப்படிங்கிறத வந்து நடத்துறாங்க ஸோ ஒரு சம சமயத்துல என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களோட கணவர் அவரை வந்து எந்த விதமான தகவலும் சொல்லாம யதார்த்தமா அவங்களுக்கு முன்னாடி நடந்து போகிற மாதிரி இல்லைன்னா அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி வர சொல்றாங்க ஆனால் இவந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா கரெக்டாக பார்த்த மாத்திரத்திலே அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடுறாங்க இவர் தான் முந்தின ஜென்மத்திலோட கணவர் அப்படிங்கிறத ஐடென்டிஃபையும் பண்ணிடுறாங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட கணவரும் அவங்களும் ஒரு காசு மூட்டை இல்லைன்னா வந்து நம்ம சொல்ல முடியாது அந்த கரன்சிஸ் எல்லாமே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எங்க புதைச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் தகவலையும் சொல்றாங்க அதை வந்து அவங்க ஹஸ்பண்ட வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து வெரிஃபை பண்றாங்க வெரிஃபை பண்ணும் இந்த அம்மா சொன்ன இன்ஃபர்மேஷனும் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் சொன்னக்கூடிய கன்ஃபர்மேஷனையும் வச்சு பார்க்கும்போது ஓகே இந்த அம்மா வந்து சரியான தகவலை தான் சொல்றாங்க ஏன்னா இதுல முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மூன்று வயது குழந்தை அப்படிங்கறது அங்க ஹஸ்பண்ட் பேரை சொல்றதுக்கோ இல்லைன்னா அவங்களோட பையனோட பேரை சொல்றதுக்கோ எந்த மாநிலத்துல பிறந்திருக்காங்க இல்லைன்னா எந்த ஊர்ல இருக்காங்கன்னு சொல்லி எந்த விதமான பேரையோ இல்ல எந்த விதமான இன்புட்டையோ அவங்க பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க கொடுக்கவே கிடையாது அதனால தான் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியமா போயிடுது இப்படி வந்து இந்த குழந்தை வந்து ஒரு மூன்று வயசுலேயே இவ்வளவு பெர்ஃபெக்டா ஒரு துல்லியமாக கணவரை பற்றின இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் அவங்க ஊரை பற்றின இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் ஈவன் சில இன்ஃபர்மேஷன் பீரோல என்னென்ன வச்சிருக்காங்க சோ காசுகளை வந்து எங்க வந்து அவங்க வந்து நல்ல ஒரு சேஃபான இடத்துல வச்சிருக்காங்க இப்படிலாம் தகவல் சொல்லும் போது அவங்களுக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கமிட்டியை அழைச்சிக்கிட்டு இந்த குழந்தையும் அழைச்சிக்கிட்டு நீ உனக்கு ஊரை காமி அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப அற்புதமா எந்த ஊரு வந்து அவங்களோட ஊரு அந்த ஊரை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போறதுக்கான வழிமுறைகள் எப்படி அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா வந்து காமிக்கிறாப்ல ஸோ அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்களுக்கு வந்து ரீகால் பண்ண முடியுதோ ஒவ்வொரு இடமா வந்து ஒவ்வொரு ரிமெமரிஸ் சொல்லுவோம் இல்லையா ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு நியமகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு லைஃப் மெமரிஸ்ன்னு கூட நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லைஃப் மெமரிஸையும் ஒவ்வொரு ரூமுக்கு போகும்போதும் ரொம்ப அற்புதமா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதே மாதிரி அந்த கணவரோட தம்பியா இருக்கட்டும் கணவரோட அப்பாவா இருக்கட்டும் அவங்கள எல்லாரையுமே பார்த்த மாத்திரத்திலே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய எபிலிட்டில இருந்தாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்க மாஸ்டர்ஸ் இப்படி எல்லாம் பார்க்கும் போது யாருக்கு வந்து மறுபிறவு இருக்கும் அப்படிங்கறத வந்து மறுக்க முடியும் ஸோ இதுதான் வந்து கேஸ் ஸ்டடி நம்பர் ஒன் அது சாந்தி தேவி அப்படிங்களோட கேஸ் இந்தியாவில இருந்தவங்க ரெண்டாவது கேஸ் ஸ்டடி கூட நம்ம வந்து பார்க்கலாம் ரெண்டாவது கேஸ் ஸ்டடி எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பீட்டர் அப்படிங்கிற ஒரு குழந்தையோட கேஸ் ஸ்டடி தான் கலிபோர்னியா அப்படிங்கிற இடத்துல இருந்து இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டடி ஸோ டாக்டர் ஹீலன் ராம்பேச் அப்படின்னு சொல்றவரு ஒரு சைக்காலஜிஸ்ட் அவர் டாக்டர் அவரு அப்போ அவர் வந்து எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜே கே எஃப் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு கலிபோர்னியால வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அப்படி இந்த பீட்டர் அப்படிங்கிறவங்களோட ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதாவது சில குழந்தைங்க வந்து ரொம்ப துருச்சுடுன்னு இருப்பாங்க குழந்தைங்க வந்து சுறுசுறுப்பா இருக்கணும் ஆனா ரொம்ப ஓவர் ஆக்டிவா இருக்காங்கன்னு சொன்னோம்னா அவங்கள வந்து நம்ம ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படி ஹைப்பர் ஆக்டிவ் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த குழந்தையதான் அவங்க தாய்மாரை வந்து என்ன பண்றாங்கன்னா டாக்டர் ஹீலன்ட்ட வந்து அழைச்சிட்டு போறாங்க ஸோ அப்படி வந்து அவர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கோத்து பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்ன பண்ணுது அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தான் வந்து அவனுக்கு வந்து ஒரு போலீஸ்மேன் அதுவும் பர்டிகுலரா ஒரு ரூக்கி போலீஸ் மேனா இருந்தேன் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்லுது ஸோ அதுக்கப்புறம் அடுத்த உண்மை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த குழந்தைக்கு வந்து ஸ்மோக் பண்றதுனா அதாவது புகைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்ப என்னமோ தெரியல அதனால புகைக்க முடியல அப்படிங்கிற தகவலையும் வந்து சொல்லுதான் அடுத்த நிறைய தகவல்கள் வந்து ஒன்பை ஒன்னா சொல்லிக்கிட்டே வந்து பார்த்தோம்னா நான் வந்து பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் வந்து நிறைய பேஸ்கெட் பால் விளையாண்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி வேற சொல்லுது அதுல சோ இதுல வந்து முக்கியமா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா டாக்டரே வேந்து போன விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா இது வரைக்கும் ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக ஒரு இடத்துல கூட உட்கார முடியாத குழந்தை இந்த மாதிரி அதை பற்றின ஒரு பாஸ்ட் லைஃப்பை வந்து வெளியிடும் போது ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியாக அதை உட்கார்ந்து இருந்த தோரணையாக இருக்கட்டும் அதை பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும் இல்லைனா தன்னோட பாஸ்ட் லைஃபை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விதமும் சரி ஏதோ ஒரு பெரிய மனிதர் வந்து ரொம்ப ஒரு மென்டல் மெச்சுரிட்டியோடு உட்கார்ந்து சொல்லக்கூடியதை வந்து பார்த்து அந்த டாக்டர் ஹீலன் அப்படிங்கிற ஒரு வேந்ததா வந்து அவருடைய புக்கான ரிலீவிங் ரீலிவிங் பாஸ்ட் லைஃப் அப்படிங்கிற புக்ல வந்து பதிவிட்டிருக்காரு மாஸ்டர்ஸ் ஸோ இது மாதிரி ஒரு ரெண்டு கேஸ் ஸ்டடியான்னு சொல்லி பார்த்தோம்னா ஏகப்பட்ட கேஸ் ஸ்டடிஸ வந்து எண்ணற்ற ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் வந்து டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு கேஸ் ஸ்டடிஸ் நம்ம பார்க்கும் போது மட்டும்தான் நமக்குமே ஒரு கான்ஃபிடென்ஸ் ஏன்னா ஒரு நம்பிக்கை இல்லாம ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபோட ஒரு சயின்டிஃபிக் டெம்பரோட அந்த ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நம்மளால உணர முடியும் இன்னொரு ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனக்கு படிக்கும் கூட வந்து ரொம்ப ஒரு விளையாட்ட காமெடி கூட இருந்துச்சு எனக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க அம்மாட்ட வந்து ஒரு போலீஸ் மேன் அதாவது ஒரு போலீஸ்காரர் என்ன பண்றாருன்னா அந்த குழந்தை வந்து ஒரு ஐந்து வயது குழந்தை வந்து ஒரு நாள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு போயிட்டு அந்த டிராபிக் போலீஸ் அந்த சிக்னல் இருக்கும் இல்லையா நடுவில் போய் நின்றுக்கிட்டு அந்த டிராஃபிக்கை வந்து டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சான் ஸோ அதை பார்த்த போலீஸ்கார் வந்து வேந்து போய் எப்படி இந்த சின்ன குழந்தை வந்து இவ்வளோ தூரம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாட்ட அந்த நடந்த சம்பவத்தையும் சொல்லி அந்த தாய்மார்ட்ட வந்து அந்த குழந்தையும் ஒப்படைச்சதா வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மாஸ்டர்ஸ் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் ரொம்ப அற்புதமாக அதனோட பாஸ்ட் லைஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் போது ரீஇன்கார்னேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால ஒரு சயின்டிஃபிக் டெம்பரோட அக்செப்ட் பண்ணிக்க முடியும்

அந்த பேட்டன் அப்படிங்கிறவர் கூட அவரோட சின்ன வயசுல இருக்கும் போதுல இருந்து தான் வந்து ஒரு ராணுவ வீரரா இருக்க மாதிரி வந்து 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 ஒரு ஒரு போர் வீரர் மாதிரி நிறைய மாதிரிலாம் பார்த்தோம்னா குழந்தை பருவத்துல இருக்கும் போது அவருக்குள்ள வந்து அந்த தாட்டா இருக்கட்டும் ஒரு விசுவலைசேஷனா இருக்கட்டும் அவருடைய பாடியில வந்து ஒரு உணர்வு அப்படிங்கறது ஏற்படுதான் சோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவரோட வயசு ஆக ஆக அவர் வந்து பார்த்தோம்னா பல போர்ல வந்து அவர் போரிட்டு அதுல எல்லாம் இருந்து அவர் வந்து வென்றதாகவும் அவருக்கு வந்து அந்த உள்ளுணர்வு மூலமாகவும் அவருக்கு கிடைத்த காட்சிகள் மூலியமாகவும் அவருக்கு வந்து தெரிய வருது அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு ஸோ அதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் கமாண்டரா எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா லேங்க்ரஸ் அப்படிங்கிற ஒரு டவுன்ல பிரான்ஸ்ங்கிற இடத்துல வந்து பொறுப்பேற்கிறார் அவரு கமாண்டரா ஸோ அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தோம்னா அவருக்கு வந்து அந்த தேஜா ஊ அப்படிங்கிற ஒரு அனுபவம் கூட ஏற்பட்டுச்சு இல்லைன்னா ஏற்பட்டுது அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு அவரு ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவங்கள வந்து நியமிச்சிருப்பாங்க இல்லையா இப்போ நம்மளே வந்து பார்த்தோம்னா இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சிங்கப்பூர்ல இருக்கேன் ஒரு யூகேக்கு போகிற ஒரு டூருக்காகனு சொல்லி பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு டூர் கைடு அப்படிங்கிறவங்க வந்து அலோகேட் பண்ணுவாங்க நமக்கு வந்து ஒரு சுற்றி இறத்த சுற்றி காமிக்கிறதுக்கும் அங்கே லோக்கலில் உள்ள பீப்புளுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காகவும் அந்த டூர் கைடு அப்படிங்கிறவங்கள வந்து எம்ப்ளாய் பண்ணுவாங்க ஸோ அது போல ஒரு ஃப்ரெஞ்சு லயசன் ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்கள கூட இவருக்காக யாருக்குன்னா பேட்டன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நியமனம் செய்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த ஊரை வந்து சுத்தி காமிக்கிறேன் ஏன்னா லேங்க்ரேஸ் அப்படிங்கறது ஒரு புது இடம் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன்னு சொல்லும் போது இவர் என்ன பண்றாருன்னா பேட்டன் எனக்கு வந்து நீ எதுவும் பண்ண வேண்டாம் எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ஃபிமிலியரான இடம் எனக்கு இதுல உள்ள சந்து பந்து கூட எனக்கு வந்து ரொம்ப கிளியரா தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்றாரு அவருக்கு வந்து ஒரே ஆச்சரியம் நீங்க இப்பதான் வரீங்களா ஆமா இதுதான் என்னோட இப்பதான் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் முதல் முதல்ல இந்த லேங்க்ரஸ் அப்படிங்கிற இடத்துக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்றாரு இவருக்கும் ஒரே ஆச்சரியம் எப்படி அது மாதிரி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு டிரைவரை போட்டு கார்ல வந்து போறாங்க தோ அது ஒரு சின்ன சிட்டியா இருந்தா கூட இண்டு இருக்க எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தோம்னா எந்த விதமான கைடன்ஸும் இல்லாம அவர் ரொம்ப அற்புதமா அந்த பேட்டன் அப்படிங்கிற ஒரு டிரைவருக்கு வந்து வழிகாட்டுறாரு மாஸ்டர்ஸ் ஸோ இதை பார்த்த அந்த பிரெஞ்சு லயசன் ஆபீசருக்கு ரொம்பவே வியப்பா இருக்கு ஈவன் தோ அந்த ஊரில் இருந்து அங்கேயே இருந்த மக்களால் கூட இந்த அளவுக்கு துல்லியமாக எந்த சந்துக்கள் போனால் எப்படி வெளியில் வர முடியும் இல்லைன்னா எந்த ரோடு வந்து எங்கே வந்து வழி வழிவகுக்கும் அப்படிங்கிற கிளாரிட்டி கூட இருக்காது ஆனால் இவ்வளவு துல்லியமாக சொல்றாருன்னு சொல்லிட்டு ரொம்ப வேந்து போனாராம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆம்பி தியேட்டராக இருக்கட்டும் எங்கே வந்து முந்தின பிறவைகளில் வந்து அவங்க ட்ரில்ஸ் சொல்லுவாங்க இல்லையா டெய்லி ருட்டீனில் வந்து அவங்க எக்ஸசைஸ் செய்வாங்களோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டெம்பிள் ஆஃப் மார்ஸாக இருக்கட்டும் இல்லை அப்போ இடமா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே பார்த்தோம்னா இவர் வந்து அவருக்கு வந்து சுத்தி காமிக்கிறாராம் ஆக்சுவலா அந்த டூர் கைடு தான் இவருக்கு காமிக்கணும் ஆனா இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறவர் வந்து அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாராம் இங்கதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அவரோட பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸா வந்து புக்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்க மாஸ்டர்ஸ் ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு இது சொல்லி பார்த்தோம்னா அவர் இந்த செஷன் முடியும் போது என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தா அவர் வந்து இவ்வளவு தூரம் நான் வந்து பண்ணியிருக்கேனே இது வரைக்கும் நீ ஏதாவது ஒரு இடத்துல நான் வந்து ஒரு லெஃப்ட் டேர்ன் பண்றதுக்கு பதிலாக ஒரு ரைட் ஹேர் பண்ணனா கேக்குறாரு அவரு அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு ஒரு வியப்போட இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் ஸ்டடிஸ் வந்து எக்கச்சக்க புக்ஸ்ல வந்து டாக்குமெண்ட் பண்ணிருக்க மாஸ்டர்ஸ் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் கூட நம்ம வந்து ஒரு நிமிடங்கள் பார்க்கலாம் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூன்று வயது குழந்தையானது என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ஒரு பெரிய சங்கீதம் படைத்தவர்கள் எத்தனையோ வருஷங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து நோட்டை ஒரே ஒரு தடவை மட்டும் காதல் கேட்டதுக்கு அப்புறம் அளவுக்கு கூட தப்பு இல்லாம ஒரு பிழை இல்லாமல் எபிலிட்டில இருந்துச்சா ஒரு மூன்று வயது குழந்தையானது ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய சிங்கர் எத்தனையோ வருஷங்களா வந்து சங்கீதத்தை பயின்று பாடக்கூடிய பாடலை வந்து அந்த குழந்தை வந்து எந்த விதமான எழுத்துப்பிழையும் இல்லாமல் அந்த முழு சங்கீத ஞானத்தோட பாடக்கூடிய எபிலிட்டில வந்து இருந்திருக்கான் அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில வந்து நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி குழந்தைகள் வந்து ஒரு மூன்று வயது குழந்தைகள் இல்லை நான்கு வயது குழந்தைகள் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ அந்த ஸ்லோகனை கேட்கும் போது அந்த ராகம் மாறாமல் அந்த ஸ்லோகங்களை சொல்லும் போது இப்படிப்பட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் நம்ம பார்க்க பார்க்க நமக்கு எல்லாருக்குமே வித் சயின்டிஃபிக் ப்ரூஃபோட இல்லைனா ஒரு சயின்டிஃபிக் டெம்பரோட ரீஇன்கார்னேஷன் இருக்கு அப்படிங்கிறத எல்லாராலையும் உணரவும் முடியும் அக்செப்டும் பண்ணிக்க முடியும் மாஸ்டர்ஸ் ஸோ நம்ம இந்த ரீஇன்கார்னேஷனை பத்தி ஒரு கன்க்ளூஷனை பார்த்துட்டு நம்ம நிறைவு பண்ணுவோம் நமக்கு இதன் மூலியமா நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோல் அப்படிங்கிறது ஆன்மா அப்படிங்கிறது ஒரு எட்டர்னல் அதாவது இம்மார்டல் ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது தான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறதும் இந்த ரீஇன்கார்னேஷன் கான்செப்ட் மூலயமா நமக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப கிளியரா புரிய வரும் எதற்காக இந்த உலகத்துக்கு நம்ம வர்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு ஸ்கூல் மாதிரி நம்ம மறுபடியும் மறுபடியும் எதற்காக வர்றோம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ஆன்மாவின் முன்னேற்றத்துக்காக மட்டும்தான் வர்றோம் அதன் மூலியமா பாடங்களை கத்துட்டு நம்மளுடைய சோல் எவால்வேஷனுக்கு மட்டும்தான் நம்ம வர்றோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் நமக்கு இந்த ரீஇன்கார்னேஷன் மூலியமா புரியும் அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ எப்போ நம்ம வந்து அந்த ஆன்மாவோட லெசன்ஸை கற்றுக்கிட்டு படிப்படியாக முன்னேறி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஃபன் ஸோர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு இன்ஃபேனன் ஸோ லெவல் வரைக்கும் போகிறோமோ அப்போ மட்டும்தான் ஒரு பெர்ஃபெக்ஷனை நம்மளால் ஏற்படுத்த முடியும் எப்போ நம்ம ஒரு பெர்ஃபெக்ஷனான நிலைக்கு ஏற்படுத்தி போகிறோமோ அப்போ மட்டும்தான் நம்மளால் அந்த ரீயூனியன் வித் காட் அதாவது அந்த இறைநிலையோட நம்மளால வந்து ஒன்றிணைய முடியும் அப்படிங்கிறதையும் குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்படி நம்ம ஸ்கூல் சைல்டு வந்து ஒரு சப்ஜெக்ட்ல திருப்பி ஃபெயில் ஆனா கூட மறுபடி மறுபடியும் அந்த கிளாஸ ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி அந்த சிலபஸை வந்து கரெக்டா பாஸ் பண்ற வரைக்கும் இந்த ஸ்கூல ரிப்பீட் பண்ணுதோ அதே மாதிரிதான் நம்மளுமே ஆதிசங்கரர் சொன்னது போல புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சொல்ற மாதிரி மறுபடி மறுபடியும் அந்த பிறப்பு இறப்பு சங்கில மாட்டி மாட்டி நம்மளுமே உலர் இருப்போம் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் கடைசியா நீங்க கேட்கலாம் இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க மாஸ்டர்ஸ் என்னோட ரீஇன்கார்னேஷன் எனக்கு மறுபிறவி அப்படிங்கறது எனக்கு வேண்டாம் எனக்கு இல்லைன்னா நானும் வந்து ஒரு இறைநிலை அடையணும் அப்படின்னா அதற்கான வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இந்த வழிமுறைகளை தான் நம்ம டே ஒன்லேருந்தே இருந்தே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் சோ இருந்தா கூட நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் மெடிடேஷன் மைண்ட்ஃபுல்னஸ் மௌனா இது ப்ராக்டிஸ் பண்ணும் போது நம்மளுடைய மெடிடேஷன் மூலியமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸ் மூலியமாகவும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அவேர்னஸ் மூலியமாகவும் நம்மளுடைய எனர்ஜிஸும் நம்மளோட மைண்ட்ஃபுல்னஸுமே வந்து நம்மளோட அவேர்னஸை வந்து ரொம்ப பீக்கில் வச்சிருக்கோம் ஸோ அதனோட சேர்த்து நம்ம பண்ணக்கூடிய சுவாதியாய அதாவது புக் ரீடிங்காக இருக்கட்டும் சஜன சாங்கத்தியமாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சோல் எவல்யூஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதோட சேர்த்து நம்ம ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் அதாவது சேவாவை நம்ம பண்ண பண்ண இது வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நம்மளோட கார்மிக் ரெசிவ்ஸ கூட கிளியர் பண்ணி நம்மளோட சோல் லெசன்ஸையும் பேரலாக கற்றுக்கிட்டு அதாவது ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பக்கம் நம்மளுடைய அந்த கார்மிக் ரெசிடியூஸை சேவாவின் மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வருவோம் இல்லைன்னா நியூட்ரலைஸ் பண்ணிகிட்டு வருவோம் மெடிடேஷன் மூலிமா மைண்ட்ஃபுல்னஸ் ஃபுல்னஸ் மூலயமா மௌனம் சுவாதிய சுவாதி சஜன சங்கத்தின் மூலிமா நம்மளுடைய அவேர்னஸ் மூலிமா நம்ம இன்க்ரீஸ் பண்ண பண்ண நம்மளுடைய சோல் அவேர்னஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்போது எல்லாராலையும் அந்த சோல் ப்ராக்ரெஷன் அப்படிங்கிறத ஹேசன் பண்ண முடியும் அதாவது துரிதப்படுத்த முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ் இதுதான் ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறத பத்தி நமக்கான புரிதல் இன்னைக்கு நன்றி வணக்கம் மாஸ்டர்ஸ்